இந்த ஆண்டு முழுவதுமாக விசேஷ வனமாக நன்மையின் தேவன்தாமே உங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதிப்பாராக நவ த லார்டு அப் வெயிட் அட் டு ப்ளஸ் யூ த்ரூ இஸ் இன்ஃபேலுபிள் வேர்ல்ட் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய குற்றமற்ற திரு வார்த்தையினாலே உங்களை ஆசிர்வதிக்கும்படியாக காத்திருக்கிறார் டு லிங்க் இஸ் சாவின் கிரேட்னஸ் டு ஹியூமன் எல் ப்ளஸ்னஸ் மனுஷீக உதவியற்ற நிலைமையோடு கூட தேவனுடைய சர்வாதிகார உங்கள் பேரில் தேவன் காண்பிக்கிறதான அயராத அக்கறையை உங்களுக்கு காண்பிக்கும்படியாக உங்களுடைய குறைவிலே தம்முடைய நிறைவை ஊற்றும்படியாக காட்ஸ் கேர்ஃபுல்லி தேவனுடைய வார்த்தை மிக கவனமாய் கேட்டு அதை உங்கள் வாழ்க்கையிலே அபியாசப்படுத்துங்கள் ஆல்தோ 2020 was a terrible year of global pandemic 2020 வது ஆண்டு ஆனது அகில உலகம் எங்கும் கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்ட ஆண்டாக இருந்தாலும் God has been so good to his people தேவனாகி கர்த்தர் தம்முடைய மக்களுக்கு மிகவும் நல்லவராகவே இருந்தார் and the lord literally carried us through எழுத்தின்படியாகவே தேவனாகிய கர்த்தர் நம்மை சுமந்து சென்றார் Today we stand on the threshold of the new year புத்தாண்டினுடைய துவக்கத்திலே இன்றைக்கு நாம் நின்று கொண்டிருக்கிறோம் The lies before us the new year and we are going forth to possess it நமக்கு முன்பதாக புத்தாண்டு இருக்கிறது அதை நாம் சுதந்தரிக்கப் போகின்றோம் Who can tell what we shall find நாம் எதை கண்டுபிடிக்க போகிறோம் என்பதை யாரால் சொல்ல முடியும் what new experiences

நம்முடைய கர்த்தரிடமிருந்து உங்களுக்கு உங்களை உற்சாகப்படுத்தி உங்களை பரவசம் ஊட்டி உங்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்கிறதான ஒரு செய்தி வருகிறது இந்த இந்த ஆண்டினுடைய முதல் நாளிலே நேரத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் family தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பார் I was waiting upon the Lord for a ஒரு வார்த்தைக்காக அடியேன் கர்த்தருடைய சமூகத்திலே காத்து கொண்டிருந்தேன் and the Lord laid a word in my heart to share with உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவனாய் கர்த்தர் அடியனுடைய இருதயத்திலே ஒரு வார்த்தையை வைத்தார் I know for certain that this is a prophetic message to you from the Lord உங்களுக்கு கர்த்தரிடத்திலிருந்து வருகிறதான தீர்க்க தரிசனமான செய்தி இதுதான் என்பதை

We surrender our past and give it to you. We give you all our failures, our regrets, and our disappointments. For we have no more use of them. Make us now a new people, forgetting what lies behind and pressing on toward. பின் எல்லாம் மறந்து எங்களுக்கு முன்னானவை இருக்கிறதே அவைகளை பின்தொடுகிற மக்களா இருக்கும்படிக்கு நீர் எங்களை புதிதாக்கு வீராக

நீ கர்த்தருக்குக் காத்திருந்து அவருடைய வழியைக் கைக்குள் அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் அண்ட் வென் த விக்கெட் ஆர் கட் ஆஃப் தவு சால் சீ இட் துன்மார்கர் அருவுண்டு போவதை நீ கான் பை திஸ் வெர்ஸ் கேன் பி டேக்கின் போத் இந்த ஸ்பிரிச்சுவல் சென்ஸ் அண்ட் இந்த லிட்டரல் சென்ஸ் இந்த வசனத்தை ஆவிக்குரிய அர்த்தத்திலும் எடுத்துக்கொள்ளலாம்

the new heaven a new earth which is going to create for his அவருடைய ரகசிய வருகையிலே நாம் உயர்த்தப்படுவோம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் பிற்பாடு அவர் முண்டாக்க போகிறதான புதிய வானம் புதிய பூமியிலே அவரோடே கூட ஆளுக செய்யும்படி பூமியை செம்ரித்து கொள்வதற்கு நாம் திரும்ப வருவோம் and we will see that the wicked or cut off in the armageddon war

எடுத்தின்படியாக இந்த பூமியிலே நிகழ்வதை நிறைவேறுவதை நம்மாலே அனுபவிக்க முடியும். The title for this morning's message is நம்முடைய காலை செய்திக்கான தலைப்பு இதுதான். God will exalt you. தேவன் உங்களை உயர்த்துவார். God will exalt you. தேவன் உங்களை உயர்த்துவார். Believe with all your heart. முழு இருதயத்தோட இதை விசுவாசியுங்கள் If God says something, he will do it. தேவன் ஒன்றை உங்களுக்குச் சொல்லவாரானால் நிச்சயமாகவே அதை செய்வார். Amen. Amen. for the next few minutes keep your eyes wide open please be awake அடுத்த சில நிமிஷங்கள் உங்களுடைய கண்களை விழிப்பாய் கவனியுங்கள் தயவு செய்து கர்த்தர் தருகிறதான வார்த்தையை நீங்கள் நழுவிட்டு விட வேண்டாம் your life this year

I will lift you up. இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாவது ஆண்டினுடைய முதல் நாளிலே நான் உங்களை உயர்த்துவேன் என்று சொல்லி தேவன் சொல்கிறார். The Lord is waiting to lift you up. உங்களை உயர்த்தும்படிக்கு தேவன் காத்துக் கொண்டிருக்கிறார். Only one condition. ஒரே ஒரு நிபந்தனைதான். Just wait upon the Lord.

தேவனாகிய கர்த்தர் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கும்படியாக அந்த குழியிலிருந்து தேவனே யோசேப்பை தூக்கிஎடுத்து ஏகEntityType காண்பinar No matter whatever your situation circumstances are. உங்களோட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எப்படிப்பட்டா இருந்தாலும் பரவாயில்லை. The personal word of the Lord to you this morning is

upon a rock தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் ஹலெலுயா ஹலெலுயா ஈ வில் லிஃப்ட் யூ அப் அண்ட் யூ ஷால் செட் யூ அப் ஆன் ஃபார் அ ராக் தேவனாகிய கர்த்தர் உங்களை தூக்கி கண்மலையின் மேல் வைத்து உயர்த்துவார் சிஸ்டர் பிரதர் யூ மே பி சரவுண்டட் பை சோ many enemies சகோதரனே சகோதரியே பல எதிரிகளாலே சூழப்பட்ட நிலையில் நீங்கள் இருக்கலாம் probably you are அபௌட் சடன் திங்ஸ் things in your உங்கள் வாழ்க்கையிலே சில காரியங்களை குறித்து மிகவும் மிகவும் கவலையில் நீங்கள் இருக்கலாம் the lord will hide you in his pavilion

தேவனாகிய கர்த்தர் ஒருவரை உயர்த்துகிறதான உயர்த்துதலானது நபருக்கு நபர் வேறுபடுகிறது உங்களுடைய வேலை சலுகையில் நீங்கள் உயர்த்தப்பட வேண்டிய நிலையில் சில பேர் இருக்கிறீர்கள்

will be shall be exalted துக்கப்படுகிறவர்கள் உயர்த்தப்படுவார்கள் நம்பர் 2 இரண்டாவது the chosen ones shall be exalted தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உயர்த்தப்படுவார்கள் நம்பர் 3 மூன்றாவது the meek ones shall be exalted சாந்தம் உள்ளவர்கள் உயர்த்தப்படுவார்கள் நம்பர் 4 நான்காவது the poor ones shall be exalted சிறுமைப்பட்டவர்கள் உயர்த்தப்படுவார்கள் நம்பர் 5 ஐந்தாவது the humble ones

To set upon eye those that be low, that those which moan shall be exalted to safety. Hallelujah. Hallelujah. These are the words of Helipas, one of the friends of Job who came to comfort.

God had a plan for this man Jephthah in the Christ way.

உங்களுக்கு ஆபத்து நேரிட்டிருக்கிற சமயத்தில் நீங்கள் என்னிடத்தில் ஏன் வருகிறீர்கள் என்றான்

இளி அத்தனுடைய குடும்பத்திற்கே தலைவனாக சேனாபதியாக அவர்கள் மாற்றினார்கள் பாருங்கள் துக்கப்பட்டிருந்த நானும் மனிதனா யப்தாய் வீட்டை விட்டு துரத்தப்பட்ட நிலையிலே எத்தாய் இருந்தார் தன்னுடைய சுதந்திரம் அனைத்தையும் இழந்தமான நிலையில எத்தாய் இருந்தார் திஸ் இந்த ஒரு மனுஷன் தேவனையே சார்ந்து கொண்டார் ஜோதபாப் வசனத்திலே வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுங்களா ஜெப்தோ ബിഫോർ ദ ലോഡ് ഇൻ മിസ്ബാ തൻ കാര്യങ്ങളെല്ലാം മിസ്ബാവിലെ

அவர்களே வந்து அவர்கள் மீது சேனாபதியாக தலைவனாக இருக்கும்படி அழைக்கிறார்கள் அவரை சேனாபதியாக மாற்றியது தேவனாக கர்த்தர் அவரை உயர்த்தி

எந்த ஜனங்கள் இவரை வேண்டாம் என்று தள்ளினார்களோ அதே ஜனங்களை Amen. Amen. The very same people who trusted him out now came in search of him and God used the very same people to make him the leader. எந்த ஜனங்கள் எப்தா வேண்டாம் என்று சொல்லி எப்தாவை புறக்கணித்து தள்ளினார்களோ அதே ஜனங்களை தேவனாகிய கர்த்தர் இந்த எப்தாவை உயர்த்தி நீதான் எனக்கு தலைவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கிரியை செய்தார். Do you know whom God used உயர்த்தும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் எந்த மனிதனை பயன்படுத்தினார் தெரியுங்களா காட் யூஸ் வெரி சேம் மேன்

19 and 20. Patun Vasanangal Psalm 89. verses 19 and 20. Then thou spokeest in vision to thy holy one and saidest, I have laid help upon one that is mighty. Follow, follow me. I have exalted one chosen out of the people. அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து கவனியுங்கள் ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன் hallelujah god exalts the chosen one தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தேவன் உயர்த்துகிறார் underline the last part of the verse அந்த கடைசி பகுதியை அடி கொள்ளுங்கள் i have exalted one chosen

to Saul to be the king over Israel. இஸ்ரவேலிலே சவுலுக்கு பிற்பாடு அடுத்த ராஜாவாக ஒரு நபரை தெரிந்து கொள்ளும்படியாக சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயின் வீட்டிற்குள்ளாக சென்று ஈசாயின் புத்திரரில் ஒருவரை தெரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் இருந்தார். God revealed unto Samuel to choose David the eighth son of Jesse. ஈசாயினுடைய எட்டாவது குமாரனாகிய தாவீதை தெரிந்து கொள்ளும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் சாமுவேலுக்கு வெளிப்படுத்தினார் and david was anointed to be the king over israel இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருக்கும்படிக்கு தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டார் now listen to me இப்போது கவனித்து கேளுங்கள் if only prophet samuel had been given the right to choose யாரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிறதான உரிமையானது சாமுவேல் திருதரிசிக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டிருந்தால் prophet samuel would have certainly chosen eliab

உள்ளான மனுஷனுடைய மேன்மையான குணத்தை நான் பார்க்கிறேன் என்றார் this is something beyond human comprehension மனுஷ புத்திக்கு எட்டாததா இது இருக்குது பாருங்கள் அருமையான பிரியமானவர்களே are you in the list of the chosen ones தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய பட்டியலிலே நீங்கள் இருக்கிறீர்களா to be one among the chosen

புண்ணியங்களை அறிவீக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் I want to tell இந்த காலை போதிலே அடியேன் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Every brother and every sister இந்த சாத்திலே இருக்கலான ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். That's the reason we are here this morning in God's presence. இத தான் இன்றைக்கும் கூட கத்துடைய சமூகத்திலே நாம் காணப்படுகிறோம். Listen to the song of David.

on i about them that rose up against me that thou hast delivered me from the violent man அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர் எனக்கு விரோதமாய் எழும்புுகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்பு சண்டைகளுக்கு நீர் என்னை விளக்கிவிட்டு ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக வைக்கிறீர் நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள்

Now these be the last words of David. David, the son of Jesse, said, and the man who was raised up on high.

David himself. தாவிதே வாய் திறந்து சொன்ன வார்த்தைகள் இவைகள். David was lifted up by the almighty God. சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தராலே தாவீது உயர்த்தப்பட்டவராய் இருந்தார். So what was the reason that God had chosen him and lifted him up? தேவனாகிய கர்த்தர் இந்த தாவீதை தெரிந்து கொண்டு அவரை உயர்த்துவதற்கான காரணம் என்ன திருச்சபையாரே? Only one reason. ஒரே ஒரு காரணம்தான். David proved himself to be faithful.

கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக திடப்படுத்தி இஸ்ரவேல் என்னும் தம்முடைய ஜனத்தின் நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை மிகவும் உயர்த்தினார் என்று தாவிது அறிந்து கொண்டார் ஹலலூயா ஹலலூயா பிகாஸ் ஹி வாஸ் சோசன் ஆஃப் காட் தேவனால் அவர் தெரிந்து கொள்ளப்பட்டபடியினாலே ஆல் ஹிஸ் नीड्स वर मेट அவருடைய சகல தேவைகளும் சந்திக்கப்பட்டது ஹி could find favor in the sight of other people மற்றருடைய பார்வையில் இவருக்கு தயவு கிடைத்தது if you look into that verse very carefully இந்த வசனத்தை நன்றாக கவனித்து பார்ப்பீர்களானால் ஈராம் கிங் of tyre send messengers to david

உம்முடைய வீடு கட்டப்படுவதற்கு தேவையான அனைத்து பொருட்களை நானே கொடுக்கிறேன் என்று சொல்லி ஸ்தானாபதிகளை அனுப்பினார் Amen. Amen. Hiram sent messengers to David and all the needed men and materials to build a house for David. தாவீதுக்கென்று ஒரு வீட்டை கட்டி தரும்படிக்கு ஹீராம்

தேவனாகிய கர்த்தர் உங்களை உங்களுடைய அனைத்து தேவைகளும் இந்த ஆண்டிலே அற்புத விதமாக சந்திக்கப்படும் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறதை உள்ளபடியே விசுவாசுங்கள் தேவன் தாவிதால்

I have found David the son of Jesse, a man after my own heart which shall fulfill all my desires. பின்பு கர்த்திர் சவுலை தள்ளி, தாவிதை அவர்களுக்கு ராஜாவாக ஏர்ப்படுத்தி உயர்த்தி ஈசாயின் குமாரனாகிய நாகி தாவிதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டேன் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார் வாய் இட் காட் சூஸ் டேவிட் ஏன் தேவன் தாவவிதை தெரிந்து கொண்டார் பிகாஸ் இவாஸ் அ மேப் த காட்ஸ் ஒன் ஹா தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷராக அவர் இருந்தார் இ கெய்ன் காட்ஸ் கான்ஃபிடன்ஸ் த டேவிட் வில் ஃபுல்ஃபெல் God's desires. தேவனுடைய வாஞ்சைகள் அனைத்தையும் தாவிது நிறைவேற்றி முடிப்பார் என்கிறதான நம்பிக்கை நிச்சய உறுதியை தேவனுடைய இருதயத்திலே அவர் பெற்றார் Sister brother தகுதனே சகோதரியே If you want God to lift you up this year இந்த ஆண்டிலே தேவனாகிய கர்த்தர் உங்களை உயர்த்த வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் Decide to live a life pleasing to the Lord கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்வேன் என்று சொல்லி தீர்மானியுங்கள் Lord I want to fulfill your desire ஆண்டவரே நான் உம்முடைய வாஞ்சையை நிறைவேற்ற விரும்புகிறேன் I want to be a man I want to be a woman

துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார் God sighs running to and fro through the whole earth to search for those who are meek before him தமக்கு முன்பதாக சாந்த குணமுள்ள மக்களை தேடும்படிக்கு தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி சுற்றித் திரிகிறது Hallelujah Hallelujah God says if you are meek I will lift you up this year. நீங்கள் சாந்த குணமுள்ளவராய் இருப்பீர்களானால் நான் உங்களை உயர்த்துவேன் என்று தேவன் சொல்கிறார். There is a Tamil proverb.

பாருங்கள் மோசை சார்ந்த குணம் உள்ளவராய் இருந்தபடினாலே

தேவன் முச்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார் Hallelujah. Hallelujah. This was a testimony that the first martyr Stephen

Hebrew men fighting with each other அடுத்த நாளிலே ரெண்டு ரெபே எபிரேயர்கள் சண்டை பண்ணுகிறதை இந்த மோசே பார்க்கிறார் Moses tried to make peace between them saying why do you want to fight with each other for your brothers நீங்கள் சகோதரளாய் இருக்கே நீங்கள் ஏன் ஒருவரோடு ஒருவர் சண்டை பண்ண வேண்டும் யுத்தம் பண்ண வேண்டும் என்று சொல்லி

Why? What was the reason? <inaudible> he was a meek man.

என்னுடைய நுகத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள் நான் சாந்தமும் இருதயத்திலே மனத்தாழ்மை உள்ளவருமாயிருக்கிறேன் ரெஸ்ட்

என்னுடைய நுகத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொள்ளுங்கள் என்னுடைய நுகமானது லகுவாயும் என்னுடைய சுமையானது பாரம் குறைந்ததாயும் இருக்கிறது நீதி நிமித்தமாகவும் பரிசுத்தின் நிமித்தமாகவும் இஃப் யூ டிசைட் டு பி மீக்

you will see experience god lifting up in every area of your life சாந்தமுள்ளவர்களாக நீங்கள் இருப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு பகுதியிலும் தேவனாகிய கர்த்தர் உங்களை உயர்த்துகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள் fourthly நான்காவதாக the poor ones will be exalted. சிறுமைப்பட்டவர்கள் உயர்த்தப்படுவார்கள். Amen. Amen. Turn the Bible to 1 Samuel. ஒன்று சாமுவேல் புத்தகத்துக்கு வேதாமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் சாப்டர் டூ இரண்டாவது அதிகாரம் வசனங்கள் ஏழும் எட்டும் பியூட்டிஃபுல் வேர்சஸ் மிகவும் அழகான வசனங்கள் ஒன்று சாமுவேல் இரண்டாம் அதிகாரம் வசனங்கள் ஏழும் எட்டும் the lord make it poor and make it rich he bring it low and lift up கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வரியம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார் அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர் மனிதர் இட் இஸ் எவ்ரிथिंग இஸ் இன் ஹேண்ட் ஆஃப் 갓 எல்லாம் தேவனுடைய கர்த்தருக்கே தான் இருக்கிறது பாருங்க இட் இஸ் 갓 who makes a man இட் இஸ் 갓 who makes a man rich பாருங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒரு மனுஷனை தரித்திரராகிறார் இன்னொரு மனுஷனை தேவன் ஐசுவரியவானாக மாற்றுகிறார் 갓 who brings down a man it's god who lifts up a man ஒரு மனுஷனை தாழ்த்துகிறதும் கர்த்தர்தான் ஒரு மனுஷனை உயர்த்துகிறதும் கர்த்தர் தான் நவ சீ வாஸ் 8 எட்டாவது வசனத்தை பாருங்கள் he raised up the poor out of the dust and lifted up the beggar from the dung dunghill to set them among princes to make them inherit in the throne of glory for the pillars of earth of the lords and he had set the world upon them அவர் siriyavanai puludil irundu eduthu eliyavanai kuppil irundu uyartugirar

அவள் மலடியா இருந்தபடினாலே தன்னை தானே சிறுமைப்பட்டவளாக அவள் எண்ணினாள் ஐ வாண்ட் இந்த வசனத்தை நீங்கள் மிக கவனமாய் பார்க்க வேண்டும் என்று அடியன் விரும்புகிறேன் சிறியவனையும் எளியவனையும் என்றதால் அந்த வார்த்தைகளை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள் you can see this in many places வேதாகமத்தில் இந்த வார்த்தைகளை அடிக்கடியாக பார்க்க முடியும் பட் in the english bible the words used are poor and beggar வேத ஆங்கில வேதாகமத்திலே பயன்படுத்தப்பட்ட வார்த்தையானது சிறுமையானவனும் பிச்சை எடுக்கிறவனும் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சிறுமையானவன் இந்த பிச்சை எடுக்கிறவன் கர்த்தரை நோக்கி பார்ப்பானால் த கர்த்தர் அவனையும் உயர்த்துவாராம் அலலூயா அலலூயா நாட் ஒன்லி

பிச்சைக்காரனாய் இருந்த ஏழையாய் இருந்த இந்த லாசரு உயர்த்தப்பட்டார் but the rich man went to Hades and he was tormented in the hell fire ஆனால் ஐசுரானோ அவன் பாதாளத்துக்கு தள்ளப்பட்டு அங்கே துன்புறுத்தப்பட்டான் church listen to me திருச்சபையரே கவனித்து கேளுங்கள் when you look into the eternity நித்தியத்தை நோக்கி நீங்கள் பார்க்கும் பொழுது god's eyes are upon the poor

இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனை அவன் இக்கட்டுகளுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரச்சித்தார் இந்த பாடலை பாடியது யார் இந்த சங்கீதத்தை பாடியது யார்

realize that you are spiritually poor you will plead with god for the spiritual blessings நீங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே ஏழ்மையானவராக இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தாருமையா என்று சொல்லி மன்றாடி கேட்பீர்கள் glory to god தேவனுக்கு மகிமை உண்டாவதாக let me show you another example in the scripture வேதாகமத்திலே இன்னொரு உதாரணத்தை அடியேன் காண்பிக்கிறேன் was jacob the son of isaac

ஏசாவின் குமாரனாகி எலிபாஸ் வந்து யாக்கோபிடம் இருந்ததான சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் உரிந்து கொண்டான் was left. Jacob was left.

if god will be with me and will keep me in this way that i go and give me bread to eat

நாற்பது கடாரிகளையும் பத்து காளைகளையும் இருபது கோளிகை கழுதைகளையும் இதை கற்பனை செய்து பார்க்க முடியுது

God is going to lift up the poor people. இந்த ஆண்டிலே ஆகிய கர்த்தர் சிறுமைப்பட்டவர்களை உயர்த்த போகிறார். Hallelujah. Hallelujah. Glory to God. தேவனுக்கு மகிமை See what Jacob says. குறிப்பிடுகிறார் பாருங்கள். Genesis 32:10. ஆதியாகமம் 32:10. Genesis chapter 32 verse 10 Adiya 32 10 I am not worthy of the least of all the mercies of all the truth which thou hast shown unto thy servant

விட்டு அவர் புறப்பட்டு சென்றார் ஆனால் தன் தகப்பனுடைய வீட்டிற்கு அவர் திரும்ப வந்தபோது god made him to come back with great procession ஒரு மிகப்பெரிய ஊர்வலத்தையே கொண்டு வரும்படி தேவன் செய்தார்

And he became the father of the 12 tribes of Israel. Israel. And through the tribe of Judah, the son of Jacob, the Lord Jesus Christ came into this world as a savior.

இந்த ஆண்டிலே சிறுமைப்பட்டவர்கள் உயர்த்தப்படுவார்கள் கடைசியானாலும் முக்கியத்துவத்தில் குறைந்தது அல்ல

தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் க்ளோஸ் கவனித்து கேளுங்கள் போகிறேன் வாட் லார்ட் செட் இஸ் ஆப்போசிட் டு ஆர்டர் உலக பிரகாரமான கொள்கைகளுக்கும் ஆண்டவராக கிறிஸ்து சொன்ன இந்த வார்த்தைகளுக்கும் முரணாக இருக்கிறது பாருங்கள் இந்த பார்க்கும்போது ஒன் போது புஷ் ஃபார்வர்ட் டு ஸ்மார்ட் இம்செல்வ்

மீனியல் ஷா எந்த சிறுமையான வேலையாக இருந்தாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லி மனப்பூர்வமாக ஆயத்தமாக இருப்பார்கள் இந்த தாழ்மையுள்ள மக்கள் நாட் ட் தன் எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் த பீப்புள் அப்ரிஷியேட் மற்றவர்கள் தங்களை பாராட்ட வேண்டும் என்று நான் எதிர்பார்ப்போடு எதையும் செய்ய மாட்டார்கள் அதை வி விலிங் டு டூ பிகாஸ்

her to bring forth a son in the likeness of man God <laughs> could see his likeness in her அவளிலே தேவனாய் கர்த்தர் தம்முடைய சாயலை பார்க்க முடிந்தது so that God could use her to bring forth the son in the likeness of man மனுஷருடைய சாயலிலே சாயல் சாயலிலே ஒரு குமாரனை பெற்றெடுக்கும்படியாக நல்ல கவனிங்க கர்த்தர் மரியாளிலே தன்னுடைய சாயலை பார்க்கிறார் தன்னுடைய தாழ்மையை பார்க்கிறார்

ஒரு தாழ்மையுள்ள பாத்திரத்தை கத்துடைய கண்கள் தேடியது மேரி தாழ்மை கண்ணியா இருந்த

ஜனங்கள் மிகவும் தாழ்மையாக இருந்தார்கள் தேவநாய கத்திரை உயர்த்தினார் என்பதற்கு வேதாக அநேக சாட்சிகள் இருக்கிறது

யெகோவாய் நம்மோடு பேசுகிறது இல்லை wait on the lord and keep his ways கர்த்தருக்கு காத்துந்து அவருடைய வழிகளை கைக்கொள்ளுங்கள் he shall exalt thee to inherit the land பூமியை சுந்தரிக்கும்படிக்கு தேவனாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் god will exalt you brother

எந்த இடத்திலே நீங்கள் தாழ்த்தப்பட்டீர்களோ எந்த இடத்திலே நீங்கள் தள்ளப்பட்டீர்களோ அதே மக்களை வைத்து நான் உங்களை உயர்த்துவேன் உங்கள் வாழ்க்கையை தேவனுடைய கருத்தில் ஒப்புக் கொடுப்பீர்களா இன்றைக்கு தேவனாய் கருத்த தாமே உங்களோடு பேசியிருக்கிறார் என்று அடியேன் உள்ளத்தின் ஆழத்திலே அறிந்திருக்கேன்

இப்படிப்பட்டதான ஒரு கூடுகை சாத்தியமாகுமா என்று சொல்லி நினைக்கிறதற்கு ஏதுவாக இருந்தது ஐயா இட் பாசிபிள்

பிரகாரமாக ஆவிக்குரிய ரீதியிலே பொருளாதார ரீதியில் ஆசீர்வதிக்கப்படுவார்கள்

we pray ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புத இனற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் அல்ல பிதாவே amen amen